ஹாய் நண்பா, இதுதான் உங்க சாமராபிக். நான் உங்க ஷாம். இன்னைக்கு இந்த வீடியோல என்ன பாக்கணும்னு பாத்தீங்கன்னா, டென்சென்டர் கேமிங் படி அப்படிங்கறதுல வந்து ஒரு அப்டேட் கொண்டு வந்து கேமிங் லூப் அப்படின்னு கொண்டு வந்துருக்காங்க. அந்த கேமிங் லூப்ல அப்படி என்னென்ன இருக்குதுன்னு பாத்தீங்கன்னா வந்து இதெல்லாம் லேக் ஆகாது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. சோ இந்த வீடியோல வந்து அதை பத்தி ஃபுல்லா பாக்கலாம், லேக் ஆகுதா ஆகுதான்னு டெஸ்டிங் பண்ணி பாக்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு புதுசாக வந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க, கூட கூடிய பெரியது ப்ரெஸ் பண்ணிடுங்க. ஏன்னா நான் போடுகிற அப்டேட் வீடியோ உங்களுக்கு அப்போதான் வந்து நோட்டிஃபிகேஷன் உடனே கிடைத்து விடும். ஓகே நண்பா, இந்த கேம் லூப் டவுன்லோட் பண்ணுறதுக்கான லிங்க்கை வந்து நான் இந்த வீடியோக்கு டிஸ்கிரிப்ஷனில் கீழே கொடுத்துக்கிறேன். நீங்கள் ஸ்ட்ரெயிட்டாக கிளிக் பண்ணி டவுன்லோடும் பண்ணிக்கலாம். டவுன்லோட் பண்ணுற சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா வெறும் 8 MB தான். 8 MB டவுன்லோட் பண்ணுறதுக்கு நீங்கள் வந்து ரெகுலராக இன்ஸ்டால் பண்ணுறது போல தான் இங்கேயும் வந்து இன்ஸ்டால் பண்ணணும். இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு முன்னாடி ஆன்லைன் மட்டும் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஆன்லைன் இருந்தால் முடிஞ்சது வந்து ஃபுல்லாக இன்ஸ்டால் ஆகும் உங்களுக்கு. ஏன்னா இவங்க வந்து ஆஃப்லைன் ஃபைல் வந்து தர மாட்டேங்கிறாங்க. ஓகே, நம்ம வந்து எப்பயும் போல் இன்ஸ்டால் பண்ணிவிட்டு நம்ம ஸ்டார்ட் பண்ண கொடுத்தோம்னா நம்ம டெஸ்க்டாப்பில் வந்து பார்த்தீங்கன்னா பப்ஜி ஷார்ட்கட் வந்து வந்துருச்சு. நீங்கள் எந்தெந்த கேம் இன்ஸ்டால் பண்ணாலும் அதனோட ஷார்ட்கட் வந்து உங்கள் டெஸ்க்டாப்பில் வந்து வந்துடும். இது வந்து ஒரு நல்ல விஷயமே சொல்லலாம். ஏன்னா உங்களுக்கு ஈஸியாக வந்து ப்ளே பண்ணுறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, நம்ம வந்து எமுலேட்டரை ஓப்பன் பண்ணதுக்கப்புறமேட்டுக்கு கீழே வந்து பார்த்தீங்கன்னா அதனோட அடிஷ்னல் ஃபைல்ஸ்லாம் ஃபஸ்ட்டு டவுன்லோட் ஆகி முடியணும். அப்படி டவுன்லோட் ஆனால் மட்டும்தான் உங்களுக்கு வந்து இந்த கேம் வந்து கரெக்டாக ரன் ஆகும். சரி ஓகே, இது வந்து ஒரு பக்கம் டவுன்லோட் ஆகட்டும். இது டவுன்லோட் ஆகும்போது நீங்கள் வந்து உங்களுடைய பப்ஜி மொபைல் வந்து இந்த எமுலேட்டர் மூலமாக டவுன்லோட் பண்ணிக்கலாம். அப்படின்னா உங்கள் மொபைலில் இருக்கக்கூடிய ஓபிபி ஃபைலும் ஏபிகேவும் ஷேர் பண்ணி நீங்கள் வந்து இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். அதுக்கான வீடியோ வேணுனாலும் கண்டிப்பாக டிஸ்கிரிப்ஷன் சாரி கமெண்டில் வந்து கேளுங்க, நான் அதுக்கும் வந்து வீடியோ போகிறேன். ஓகே, இதில் வந்து இப்போ புது அப்டேட் என்னென்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இதில் ஃப்ரீ ஃபயரில் வந்து நீங்கள் எந்த எமுலேட்டர் இன்ஸ்டால் பண்ணாலும் அந்த மைக் ப்ராப்ளம் கண்டிப்பாக நிறைய பேருக்கு வரும்னு சொல்லியிருப்பீங்க. அதை வந்து இவங்க ஃபிக்ஸ் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறமேட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன பக்ஸ் லேக்ஸ் வந்து இதுலேயும் ஃபிக்ஸ் பண்ணிடுறாங்களாம்மா. ஸோ நம்ம அதனால் இந்த கேம் லூப் வந்து கொஞ்சம் அப்டேட் பண்ணால் உங்களுக்கு இன்னும் ரொம்பவே பெட்டராக இருக்கும். ஓகே, இது ஒரு பக்கம் வந்து நமக்கு அப்டேட் ஆயிடுச்சு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பப்ஜி மொபைல் வந்து இன்ஸ்டால் பண்ணிட்டேன். இப்போ கேம் வந்து ஓப்பன் பண்ணும்போது பார்க்கும்போது உங்களுக்கே தெரியும். நான் ஸ்க்ரீன் ரெக்கார்ட் பண்ணும்போது கூட பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதனுடைய ஸ்மூத்னஸ் எந்த அளவுக்கு இருக்குதுன்னு உங்களுக்கே ஒரு ஐடியா கிடச்சிருக்கும். ஸோ உங்களுக்கு வந்து டென்சென்டரோட இதில் வந்து கேம் லூப் வந்து கொஞ்சம் நல்லாவே பெட்டராக பர்ஃபாமன்ஸ் பண்ணுதுன்னு சொல்லலாம். ஏன்னா நான் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ கவர்மெண்ட் லேப்டாப் தான் வந்து இன்ஸ்டால் பண்ணியிருக்கிறேன். கவர்மெண்ட் லேப்டாப் இன்ஸ்டால் பண்ணும்போதே எனக்கு இந்த அளவுக்கு ஸ்மூத் ஆகுனா அப்போ நீங்கள் இன்னும் ப்ரைவேட்டாக இந்த மாதிரி லேப்டாப் வாங்கணும், அது எந்த அளவுக்கு உங்களுக்கே தெரியும். ஓகே, இதனுடைய கிராஃபிக்ஸ் டிபார்ட்மெண்ட் பார்க்கும்போது லோ ரேஞ்ச் வந்து எடுத்துக்கிச்சு. ஏன்னா என்னுடைய லேப்டாப்போட கான்ஃபிகரேஷன்லாம் ரொம்ப கம்மி தான், அதனால் வந்து லோனே எடுத்துக்கிச்சு. நீங்கள் பெட்டராக வச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து ஹை லெவல் கூட எடுத்துக்கும். ஓகே, நம்ம வந்து இதனோட செட்டிங்ஸ்குள்ளே போய் கிராஃபிக்ஸ் எந்த அளவுக்கு இருக்குதுன்னு பார்க்கலாம். இங்கே வந்து கிராஃபிக்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது நமக்கு வந்து அல்ட்ரா ஹெச்டியும் ஃப்ரேம் ரேட் வந்து எக்ஸ்ட்ரீம் வந்து கொடுத்துக்கிறாங்க. இது வந்து டென்சனரெலாம் அப்படி ஒரு ஆப்ஷனே நான் பார்க்கவே இல்லை என்னோட இந்த கவர்மெண்ட் லேப்டாப் யூஸ் பண்ணும்போது. ஆனால் இதெல்லாம் வந்து அப்படி கொடுத்துருக்குறாங்க. பட் அப்போ உங்களுக்கு வந்து இதிலே கொஞ்சம் இம்ப்ரூவ்மெண்ட் நல்லாவே தெரிஞ்சுக்கும். ஓகே, நம்ம வந்து இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் நம்ம இதனோட கேம் பிளே எப்படிங்கும் கண்டிப்பாக பார்த்தே ஆகணும். சரி ஓகே, நான் இதெல்லாம் செட்டிங்ஸ்லாம் வந்து சேஞ்ச் பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா அல்ட்ராவில் வச்சிருப்பேன் எஃப்ஏஎஸ்லாம். ஓகே, நான் வந்து இப்போ கேம் வந்து ப்ளே பண்ணுறதுக்கு முன்னாடி நான் வந்து என்னோடய மொபைலை ரெக்கார்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுறேன். ஏன்னா ரெக்கார்ட் பண்ணும்போது நடுவில் எதாவது லேக் ஆயிடுச்சுன்னா, ஸோ அதனால் வந்து நான் மொபைலில் வந்து ரெக்கார்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுறேன். ஓகே, நம்ம வந்து இப்போதைக்கு வந்து ட்ரைனிங் மூடி வந்து ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். என்னோடய ஃபஸ்ட் டைம் இன்ஸ்டால் பண்ணிக்கிறதுனால வந்து பார்த்தீங்கன்னா கைட்லைன்ஸ் இருக்கிறதுனால எனக்கு அங்கங்கே லேக் ஆக ஆரம்பிக்குது. உங்களுக்கும் கண்டிப்பாக இந்த ப்ராப்ளம் இருக்கும். நீங்கள் வந்து ஸ்டார்டிங்லேயே வந்து ப்ரோ பிளேயர் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து ரெகுலர் அதாவது ரெகுலர் பிளேயர் அந்த ஆப்ஷன் கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி கைட்லைன் எது மாதிரி நீங்கள் ஸ்ட்ரெயிட்டாக ஃபாஸ்ட்டாக விளையாட முடியும். இதில் என்ன தான் நம்ம எவ்வளோ தான் எமுலேட்டர் யூஸ் பண்ணாலும் அந்த லோடிங் டைம் மட்டும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் லேட்டாக தான் செய்யுது. ஏன்னா லோடிங் மட்டும் நெட்ஒர்க் ப்ராசஸ் நடக்கிறதுனால உங்கள் லேப்டாப் ஒய்ஃபை நெட்ஒர்க்லேருந்து அது எமுலேட்டருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்கு கண்டிப்பாக லேட்டாக தான் செய்யும். ஸோ இதில் தான் அதனால தான் வந்து இங்கே லோடிங் டைம் வந்து கொஞ்சம் உங்களுக்கு லேட்டாகுது நெட்ஒர்க் அந்த லோடிங், அதனால் மட்டும்தான் உங்களுக்கு வந்து லேக் ஆக ஆரம்பிக்குது. ஓகே, நமக்கு வந்து இப்போ லோடிங் ஆனதுக்கு அப்புறமேட்டுக்கு கேம் பிளேன்னு பார்க்கும்போது நல்லாவே இருக்குன்னு தான் சொல்லே தீரணும். ஏன்னு பார்த்தீங்கன்னா எனக்கு குயிக் கைட்லைன் இருக்கும்போதே கொஞ்சம் வந்து பெட்டராகவே ஒர்க் ஆகுது. இன்னும் அந்த குயிக் கைட்லைன்ஸ்லாம் போனதுக்கு அப்புறமேட்டுக்கு நான் ப்ளே பண்ணேன்னா உங்களுக்கு அதாவது வந்து பார்த்திங்கன்னா இன்னும் கொஞ்சம் ஸ்பீடு இன்க்ரீஸ் ஆகிடும். இந்த குயிக் லைனால் வந்து நமக்கு என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா அது வந்து ஒரு தனியாக ஒரு ப்ராசஸ் பண்ணுறதுனால அது எக்ஸ்ட்ரா ப்ராசஸ்ங்கிறனால வந்து உங்களுக்கு லேட்டாக வருது, அப்புறம் வந்து லேக் ஆகும் கொஞ்சம் கொஞ்சம் அங்கங்கே. அதெல்லாம் போனதுக்கப்புறமேட்டுக்கு நீங்கள் பார்க்கும்போது உங்களுக்கே புரியும் கொஞ்சம் ஸ்பீடு வந்து இன்க்ரீஸ் ஆகிறத. இப்போ பார்த்திங்கன்னா நமக்கு வந்து கிட்டத்தட்ட முடிஞ்சிருச்சு அந்த கைட்லைன் கொடுக்குறதெல்லாம். கைட்லைன் முடிஞ்சதுக்கப்புறமேட்டுக்கு எப்படின்னு பார்க்கலாம் கேம் ப்ளே. ஓகே, நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ கைட்லைன் வந்து கிட்டத்தட்ட முடிஞ்சிருச்சு, ஃபுல்லாகவே முடிஞ்சிருச்சு. இப்போ வந்து ப்ளே பண்ணும்போது எனக்கு எந்த இடத்துல லேக் அப்படிங்கிறது வந்து தெரியவே தெரியல. நான் வந்து ரெகுலராக மொபைலில் எந்த அளவுக்கு ஐ கிராபிக்ஸ் கட்சி விளையாண்டாலும் அதே போல் தான் வந்து இங்கேயும் வந்து நமக்கு கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக இருக்குது.
ஓகே, மொத்தத்தில் பார்க்கும்போது வந்து இந்த குயிக் லேன் முடிஞ்சதுக்கு அப்புறமேட்டுக்கு உங்களுக்கு வந்து ஸ்பீடாக இன்க்ரீஸ் ஆகிடுது. இதனால் வந்து நீங்கள் கம்ஃபர்டபுளாக கொஞ்சம் உங்கள் கவர்மெண்ட் லேப்டாப்பில் விளாட முடியும். சரி ஓகே, நம்ம வந்து இப்போ ஏதாவது ஒரு வெஹிக்கிள் எடுத்து நம்ம ரன் பண்ணி பார்க்கலாம் அதெல்லாம் எப்படி இருக்குதுன்ட்டு. ஓகே, நான் வந்து இப்போ ஒரு வெஹிக்கிள் எடுத்துட்டேன், இப்போ ரன் பண்ணுறேன். ரன் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து இங்கே லேகுங்கிறதே இல்லை. ஏன்னா கவர்மெண்ட் லேப்டாப்பில் இந்த கேம் ஓப்பன் பண்ணுறதே ஒரு பெரும் விஷயம், பெரும்பாடாக இருக்கும் நமக்கு. பட் அப்படி இருந்தால் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த கேம் லூப்பில் வந்து நமக்கு கொஞ்சம் பெட்டராக பர்ஃபாமன்ஸ் பண்ணுது. அந்த ஒரு சில இடத்துல மட்டும் லேக் ஆகுதாரா, மீது எந்த இடத்துலையுமே நமக்கு வந்து லேக் ஆகிறது கிடையாது. இதே நீங்கள் செகண்ட் ஹாஃப்லாம் விளையாடும் போது உங்களுக்கு இன்னும் ஸ்மூத்தாகிடும். ஏன்னா ஃபஸ்ட் டைம் வந்து நீங்கள் ஒரு ட்ரெயின் அப்படிங்கிறதுனால வந்து உங்களுக்கு அந்த கைட்லைன்ஸ், அந்த எக்ஸ்ட்ரா அடிஷ்னல் ப்ராசஸ்ஸு இதெல்லாம் கொடுக்குறதுனால உங்களுக்கு வந்து லேக் ஆக ஆரம்பிக்குது. இப்போ நீங்கள் வந்து ரெண்டு மூணு டைம் கேம் ப்ளே பண்ணதுக்கு அப்புறமேட்டுக்கு அந்த கான்ஃபிகேஷனுக்கு ஏற்ற மாதிரி உங்களோட கேம் ப்ளே வந்து ஃபாஸ்ட் இன்க்ரீஸ் ஆகிடும். ஓகே, இதில் வந்து பார்த்தீங்கன்னா இதில் பப்ஜியே நமக்கு எந்த அளவுக்கு வருதுனா, இன்னும் ஃப்ரீ ஃபயர் நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எந்த அளவுக்கு ஃபாஸ்ட் ஆகணும் கண்டிப்பாக நினச்சி பாருங்கள். அதுவும் இல்லாமல் இதில் வந்து ஃப்ரீ ஃபயர் வந்து மைக் ப்ராப்ளம் வந்து ஃபிக்ஸ் பண்ணிட்டு சொல்லிட்டாங்க. சரி ஓகே, நான் என்ன தான் இதில் வந்து ஸ்கோப் போட்டு நம்ம எந்த அளவுக்கு ஷேக் பண்ணாலும் இங்கே வந்து எனக்கு அந்த பக் அப்படிங்கிறது கிடையவே கிடையாது. இப்போ பாருங்கள், நான் வந்து ஸ்கோப் போட்டு நான் வந்து ஷேக் பண்ணி காமிக்கிறேன். நான் வந்து மேலே கீழே லெஃப்ட் அண்ட் ரைட்டு எல்லா இடத்துலையுமே போட்டு ஷேக் பண்ணுறேன். நான் முடிஞ்சளவுக்கு மவுஸ் எந்தளவுக்கு வேகமாக ஆட்டினாலும் எனக்கு வந்து இங்கே லேக் ஆகலை, கரெக்டாக அது வந்து பர்ஃபாமன்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்குது இந்த கேம் லூப்பில். ஸோ இதுதான் ஒரு அப்டேட்னு சொல்லியிருந்தாங்க, நல்லா இருக்குது. ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா டென் சென்டரோட கம்பேர் பண்ணும்போது இந்த கேம் லூப் வந்து நல்லா பர்ஃபாமன்ஸ் பண்ணுது. ஸோ நீங்கள் வந்து இந்த கேம் லூப்பை டெவலப் பண்ணி இன்ஸ்டால் பண்ணி விளையாடுவீங்களா மாட்டீங்களான்னு கண்டிப்பாக கமெண்டில் வந்து லீவ் பண்ணுங்கள். உங்களுக்கு எப்படி ஒர்க் ஆகுது அப்படிங்கிறதையும் கண்டிப்பாக கமெண்டில் சொல்லுங்கள். மேலும் இந்த வீடியோ ரொம்பவே பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ரொம்ப யூஸ்ஃபுல்லாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் சாம்லோடெக். பை ஷாம்.